இப்போ நாட்டை பாத்துக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரணும், நிறைய வேலைகளா இருந்தாலும் அப்போ ராஜாங்களுக்கு இருந்த ஒரே வேலை சண்டை போடணும், போர் செய்யணும், நாட்டை பெருசாக்கணும். லியோனார்டோ டாவின்சி வாழ்ந்த காலகட்டத்துல தான் கத்தியில இருந்து துப்பாக்கிக்கு அப்கிரேட் ஆனாங்க. சோ அந்த போரை ஜெயிக்கணும்னா துப்பாக்கிக்கும் மேல ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அப்போதான் டாவின்சி மெஷின் கன்னை கண்டுபிடிச்சாரு. 33 பேரல்ட் ஆர்கன், 33 கன்னையும் ஒரே இடத்துல வச்சு அதை மூணா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 12 கன்னு சுடும், அது சுட்டதுனால கன்னா சூடா இருக்கும்ன்றதுனால செகண்ட் ரோக்கு வந்து அது கூல் டவுன் ஆகும், அது கூல் டவுன் ஆகிற அந்த டைம்ல தேர்ட் ரோல இருக்கிற கன்னுக்கு புல்லட்டை லோட் பண்ணலாம், திருப்பி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து சுடும். இதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 12 புல்லட்னு சுட்டுக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த டிசைனை வச்சு ஒரு 500 மெஷின் கன்னை செஞ்சு நிப்பாட்டியிருந்தா ஒரே செகண்ட்ல 6000 புல்லட் சுட்டிருக்கும், கிட்டத்தட்ட 6000 சோல்ஜர்ஸ்க்கு சமமா இந்த மெஷின் இருந்திருக்கும். அவர் மட்டும் இப்போ இந்த டைம்ல இங்க இருந்திருந்தார்னா கண்டிப்பா ரிஷ்கேங்ல இருந்திருப்பாரு. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம யூடியூப்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி ரிஷ்கேங்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பார்க்கற வரைக்கும் ஜோ.